ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லீவ் சமையல். கற்பூர வலி இலையை வச்சு பக்கோடா செஞ்சிருக்கோம். இந்த கற்பூர வலி இலை வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. மொறு மொறுன்னு கற்பூர வலி மனத்தோட அருமையான சுவையில இருக்குங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு, அரை கப் கற்பூர வலி இலை, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 சிட்டிகை சோடா உப்பு, உப்பு தேவை. 1 கப் கடலை மாவை ஒரு பவுல்ல போட்டுக்கிறோம். அரிசி மாவு, மிளகாய் தூள், பெருங்காயம், சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா முதல்ல கலந்துக்கலாம். வெங்காயம் பொடிசா கட் பண்ண கற்பூர வள்ளி இலைகள், ஓமவள்ளி இலைன்னு கூட சொல்லுவாங்க, அதுதான். இதை நல்லா கலந்துக்கலாம். சூடு பண்ணி வச்ச ஆயில் 1 குழிக்கரண்டி அளவு, அதையும் இந்த மாவுல சூடாக்கி நம்ம ஊத்துறோம். ஆயில் ஊத்திட்டு கை வைக்காம கரண்டி வச்சு பிசறி விட்டுக்கோங்க. பாருங்க, ஆயில் ஊத்தி எல்லா பக்கமும் நல்லா பிசறி விட்டுக்கணும். ஆயில் ஊத்தி பிசறி இப்படி பிடிச்சா இப்படி நிக்கணும், அதுதான் பதம். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சு பக்கோடாக்கு பிசைகிற மாதிரியே பிசறிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நம்ம இப்படி கையில எடுத்து உதுத்து போடுற அளவுக்கு வரணுங்க. எண்ணெய் நல்ல சூடாயிருச்சு. இப்ப நம்ம பிசைஞ்சு வச்ச பக்கோடா மாவுல இருந்து சின்ன சின்ன பக்கோடாவா உதுத்து உதுத்து போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பக்கோடா செவந்து வருது. 2 பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போட்டு மிதமான தீயிலேயே வேக விடுங்க. பொதுவா பக்கோடானாலே என்ன பலகாரம் செரிமானம் ஆகாது நீங்க எல்லாம் நினைப்பீங்க. இதுல கற்பூர வள்ளி இலை சேர்க்கறதுனால ஈஸியா செரிமானமும் ஆயிரும், சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சளி இருக்கிறவங்க இந்த பக்கோடா சாப்பிட்டீங்கன்னா சளியெல்லாம் கரைஞ்சு வெளியில வந்துருங்க. நல்லாவே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. கற்பூர வள்ளியில போடுறதுனால இது கசப்பா இருக்கும், விறுவிறுப்பா இருக்கும்னு நீங்க எதுவும் நினைச்சு பயப்பட வேண்டாம். அந்த எந்த ஒரு விறுவிறுப்போ கசப்பு தன்மையோ இதுல இருக்காதுங்க. ரொம்பவே டேஸ்டா மொறு மொறுன்னு இருக்கும். ஈஸியா எல்லாருமே சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா செஞ்சு கொடுத்து பாருங்க. பாருங்க, பக்கோடா நல்லா செவந்துருச்சு. இப்ப நான் இதை எடுத்துறேன், ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே மொறுமொறுப்பா ஓமவல்லியோட இந்த இலையோட மனத்தோட கம கமன்னு அருமையா இருக்குங்க நம்ம கற்பூர வள்ளி பக்கோடா. நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.